అందరికి నమస్కారం. ఇప్పుడు తమిళ్లో మాట్లాడతాను. ఎల్లార్కం వనకం. ఇనికి ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு. ஒரு 18 வருஷம் ஆக்டிங் கேரியருக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஃபீலிங் வந்திருக்கு. அது ரொம்ப புதுசா இருக்கு. ஐ அம் டுயிங் மை ஃபர்ஸ்ட் பைலிங்குவல் வித் முர்க்தா சார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு அவர் வந்து ஒரு 10 வருஷமா நாங்க ரெண்டு பேரும் வர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து அது முடியல, இப்போ முடிஞ்சது. ஐ அம் வெரி ஹாப்பி. அவர் என் வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவர் கதை சொன்னாரு. ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட்ல த்ரில்லர் இருக்கும். ஒரு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக், நல்ல ஹேர், நல்ல மேக்கப், நல்ல காஸ்டியூம். ஒரு 2 hours 25 minutes லென்த் இருக்கும். அவர் என்ன சொன்னாரோ அது அதுதான் இருக்கு எங்கள் படத்தில். ஐம் வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர்ட் டு ஹேவ் ஒர்க் வித் யூ சார். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். அப்புறமா எங்கள் ப்ரொடியூசர்ஸ் மது சார், திருப்பதி பிரசாத் சார். ஒரு 120 crore பட்ஜெட் வச்சு படம் எடுக்கணும்னா அது ஜோக் இல்லை. யூ நீட் கட்ஸ், பேஷன். அது ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஸ்பைடர். அப்புறமா ஹாரிஸ் சார், அவரோட நாம் ரொம்ப ட்ராவல் பண்ணதில்லை, பட் ரொம்ப ரேராக ஒரு படம் பார்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவாங்க. அது ஒன்லி ஹாரிஸ் ஜெயராஜ் படம் தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் பெஸ்ட் ஃபார் ஸ்பைடர். அப்புறமா பீட்டர் மாஸ்டர், ஏன்னா இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கிளைமேக்ஸ் அப்போ அவர் வந்து ஸ்ட்ரிங்கெல்லாம் கட்டி என்ன பண்ணணும் மாஸ்டர்னா, இங்கேருந்து இழுத்து இங்கே வரணும் சார் அவ்வளோதான் சொல்லுவார். இழுத்து விட்டா நான் அந்த பக்கம் பறந்துடுவேன், சூர்யா சார் இந்த பக்கம் பறந்துடுவார். நடுவில்ருந்து ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் விழுவாங்க. அது ரொம்ப டென்ஷனான இது. சடனாக பீட்டர் மாஸ்டர் ஓடி வர்றார். ஆர் யூ ஓகே சார்னு வர. ஓகே மாஸ்டர்னு, வில் டூ ஒன் மோர் சார்னு வர. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஃபார் கிவிங் யுவர் பெஸ்ட். அப்புறமா சூர்யா சார், அவர் எனக்கு டைரக்டராக தெரியும். என்னோட ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ கோ ஸ்டார்ஸாக நடிச்சிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் சார். உங்கள் கனவெல்லாம் ரொம்ப பெரிய கனவு, அது பயங்கரமான கனவு, எனக்கு தான் தெரியும். அது கிளைமேக்ஸ் நடிக்கும்போது அவர் நேரில் நின்று ஒரு ஆக்ஷன் ஷாட் பண்ணும்போது கோபமாக பார்த்துட்டு இருந்தார் என் பார்த்து டுவர்ட்ஸ் மீ. அப்போ எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எப்படி இருந்தோம் இப்படி ஆகிட்டாங்க பார் சார் டைரக்டர் சார் நம்மள. பட் இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஒர்க்கிங், அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ ஃபிலிம். தென் ராகுல், யூ பீன் அன் அமேசிங் கோஸ்டா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்பைடர் வந்து ஒரு ரொம்ப இன்டென்ஸ் ஃபிலிம், ஒரு ரொம்ப கஷ்டமான ஃபிலிம். அது பைலிங்குவல் பண்ணும்போது ஒரு ஷார்ட் தெலுங்குல ஒரு ஷார்ட் தமிழில் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்லெஸ் த டீம் இஸ் தேர் கிவிங் யூ கான்ஃபிடன்ஸ், இட்ஸ் நாட் பாசிபிள். And to you sir and the entire direction department, thank you for an amazing experience. Sir, I have 2-3 questions for you. உங்களுக்கு விஜய் சாரோட ஏதாவது ஒரு ஒரு செகண்ட் ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லணும். நீங்கள் சடனாக தெலுங்குல பேசும்போது சமந்தா வந்துட்டாங்களான்னு டென்ஷன் ஆயிட்டேன். நீங்க தெரிஞ்சா சமந்தா டென்ஷன் ஆவாங்க சார். ஏங்க நான் தாங்க சமந்தாக்கு டப்பிங் வாய்ஸ் அதை சொல்றாருங்க. ஐயோ, ஓகே. The question is this. உங்களுக்கு இளையதளபதி சாரோட ஏதான ஒரு படத்துல ஏதான ஒரு பஞ்ச் டயலாக் தமிழ்ல ஞாபகம் இருக்கா? அது மறக்க முடியாத டயலாக், ஐ அம் வெயிட்டிங். இந்த படத்தை நான் பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதான ஒரு படம். Do you have that dream film? அது எப்போ நடக்கலங்க, டு பி ஆனஸ்ட். நான் எப்போ நான் நம்பது தான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ துப்பாக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வந்தது, இது நம்ம பண்ணிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் சார் கிட்டயும் சொன்னேன், பட் ஐ அம் கிளாட் தட் வி டிட் ஸ்பைடர் நவ. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க சென்னையில வளர்ந்த ஒரு நபர், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படம் பண்ணும்போது ஹவ் டஸ் இட் ஃபீல்? நீங்களே டப்பிங் பண்ணிருக்கீங்க. நிஜமா சொல்லணும்னா பிளான் பண்ணி பண்ணது இல்லைங்க. ஏன்னா எனக்கு சாமி ஒரு பெரிய மார்க்கெட்டை கொடுத்துருக்காரு ஆந்திர பிரதேஷ்ல, பயங்கரமான ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த ஜென்மத்துக்கு இது போறோம் ஆக்சுவலா. ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணும்போது ஒரு 125 crore when you spend ஒரு மார்க்கெட் தாண்டி வேற மார்க்கெட்ல ஆடினா அந்த பட்ஜெட் கவர் ஆகும். ஸோ ஐ எம் வெரி கிளாட் தட் திஸ் இஸ் ஹேப்பனிங். தேங்க் யூ ஸோ மச் சார். நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் கேட்கணும் சார், எப்படி சார் இவ்வளோ அழகா இருக்கீங்க? என்ன சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன்?